அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இன்றைக்கி தேதி பதினாலு வியாழக்கிழமை இன்றைக்கி மூன்றாம் பிறை தரிசனம் வந்து செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க பெரியச்சந்திரன் தரிசனம் ஒவ்வொரு மாதமுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லது எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கும் பணத்திற்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது மேலும் மன நிம்மதியும் வந்து கிடைக்கும் ஏன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லி சந்திர பகவானை தான் சொல்லுவோம் இது போல நம்ம பிறைச்சந்திரன் தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நிறைய இடங்கள்ல மேகமூட்டமாக இருக்கிறதுனாலையும் மழை பொழிஞ்சிட்டு இருக்கிறதுனாலையும் நிலாவை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பிறைச்சந்திரன் தெரியும்னு நினைக்கிறவங்க அங்கே போயிட்டு பாருங்க எங்களுக்கு போய் நின்னாலும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை கையில் மேற்கு திசையை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேற்கு திசையில தான் உதயமாகும் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் தான் அந்த திசையை பார்த்து நான் வழிபாடு செய்ய சொல்றேன் மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள பெரைச்சந்திரன் தெரிவதற்கு வாய்ப்பு அதிகம் அந்த நேரத்தில் வந்து நீங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாணயமா கருதப்படுதுங்க அதனால் அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க கூடவே முனையும் உடையாத பத்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பத்து அப்படிங்கிறது வந்து கணக்கு கிடையாது ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு எண்ணிக்கைக்காக நான் வந்து சொல்றேன் முனை உடையாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க வேற எந்த அரிசியும் எடுத்துக்க கூடாது அதாவது சமையலுக்கு பயன்படுத்துறதோ பாசுமதி அரிசியோ இது மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கூடாது பச்சரிசி மட்டும் தான் நீ எடுத்துக்கணும் இப்போ இதை ரெண்டையும் எடுத்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நிலவு தெரியும் இடத்திற்கு நீங்க போயிட்டு ஓம் சந்திர தேவாய நமக ஓம் சந்திர தேவாய நமக ஓம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிச்சுட்டு எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் சீக்கிரமா வந்து தீரணும் மேலும் நீங்க எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கீங்களோ இது போல எங்க வீட்டுல செல்வ வளமும் வந்து வளரணும் வற்றாத பணம் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு நேர கீழே வந்து இந்த அரிசிய கொஞ்சம் அதாவது இப்போ பத்துன்னு சொன்னா சரி சரிபாதி எவ்வளவு இந்த அரிசி எடுத்து நீங்க அரிசி வைக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா அதுல வந்து போட்டு வச்சிருங்க மீதி அஞ்சை உங்களுடைய பணம் வைக்கும் பர்சல வந்து போட்டுக்கோங்க அதே போல நம்ம வச்சிருந்த ஒரு ரூபாய் நாணயம் அதையும் வந்து நீங்க உங்களுடைய பர்சல வந்து போட்டுருங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னாவே போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க இந்த பச்சரிசி வந்து இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழித்து இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை எடுத்து காக்கை குருவிகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்து போட்டுருங்க ஆனால் இன்றைக்கி மறக்காமல் இதை வந்து செஞ்சுடுங்க அற்புதமான பரிகாரம் வெறும் ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லோரும் செஞ்சு பலனடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Thank you.